ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க கிஷோர் நீங்க பாத்துட்டு இருக்குது கிஷோ பிளேரோம் நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணது போன வருஷமா இருந்தாலும் அதில் நிறைய சிறப்பான தரமான சம்பவங்கள் நடந்தது இந்த வருஷம்தான்

வீடியோலோட ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம் ரெண்டுல இருந்து மூணு வீடியோஸ் மட்டும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸோட இருந்தாலுமே எனக்கு பிடிச்ச மத்த வீடியோஸையும் நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன் தென் பிப்ரவரி என்னால மறக்கவே முடியாத ஒரு மந்த் அமைஞ்சுது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு நம்பரை இழந்ததால கொஞ்சம் டேஸ்க்கு என்னால வீடியோ பண்ண முடியாம போச்சு எட்டு வீடியோஸ் கிட்டத்தட்ட மேக் பண்ணேன்னு நினைக்கிறேன் ஆனால் மார்ச் மந்த் ரெகுலராக வீடியோஸை பப்ளிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் என்னோட எல்லா வீடியோஸ்க்கும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுத்தீங்க அதுலயும் குறிப்பா போபோபாய் மாதிரியான டாபிக்க்கு நீங்க கொடுத்த அந்த சப்போர்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நிறைய கண்டன்ட் மேக் பண்றதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சு இதே மாதிரி ஏப்ரல் மந்த் போட்ட டோரைமன் ஹிஸ்ட்ரி வீடியோ ஜூன் மந்த் போட்ட பேபிளை பஸ்ட் பெஸ்ட் வீடியோன்னு நிறைய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணீங்க அதுலயும் மே மாசம் நிறைய ப்ரீமியர் வீடியோஸ் மேக் பண்ணேன் அதனாலேயே நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது இதுக்கப்புறமா தான் நிறைய பேர் என்னோட வீடியோஸை பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஜேனரையுமே கவர் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் வியூஸ் இந்த மூணு மாதத்துலேயே கொடுத்தீங்க ஆனா அதுக்கப்புறமா தான் ரொம்பவே கஷ்டமான பீரியடுக்குள்ளவே போனேன்னு சொல்லலாம் ஆவரேஜாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் பத்தாயிரம் வியூஸ்க்கு மேல போயிட்டு இருந்தது தௌசண்ட் வியூஸ் இட்டுறதுக்கு எப்பாங்கறது மாதிரி இருந்துச்சு யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு கொடுத்த ப்ரையாரிட்டினால ரெகுலர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பாதிச்சத கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதை நான் கண் கூடவே பார்த்தேன்னு சொல்லலாம் முன்னே இருந்ததை விட ரெண்டு மடங்கு அதிகமாகவே எஃபோர்ட் போட வேண்டியதாக இருந்துச்சு இருந்தாலுமே என்னால் அந்த பழைய வீடியோஸ்க்கு வாங்கின கமெண்டையும் ரெகனேஷனையும் லாஸ்ட் மூணு மந்தாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு வாங்க முடியலை கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் நைன் மில்லியன் வியூஸ் இந்த வருஷம் மட்டும் எனக்கு கொடுத்தீங்க வித் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ தௌசண்ட் லைக்ஸோட இதெல்லாம் நடந்துச்சு இது கூட நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இருபத்தி கமெண்ட்ஸ் இதில் பாதிக்கு மேலே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் உங்களோட சஜஷனாக தான் இருந்துச்சு இந்த விஷயம் நிறைய கிரியேட்டர் கிரியேட்டர்ஸ்க்கு கிடைக்க வாய்ப்பு இல்ல அதனாலேயே என்னால முடிஞ்ச வரை கஷ்டப்பட்டு நீங்க கேட்ட வீடியோஸ் நான் மேக் பண்ணிட்டு இருந்தேன் இருந்தாலுமே அந்த முன்ன இருந்த சப்போர்ட் எனக்கு கிடைக்காததுனாலயே ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லலாம் இதனால சப்போர்ட் கிடைக்கலங்கிறது புரியாம தத்தளிச்சேன் என்னடா இது யூடியூப்னு குவிட் பண்ணிட்டு போயிட்டு நார்மல் லைஃப் லீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கூட தாட்ஸ் வந்துச்சு எனக்கு அடிச்சு பிடிச்சு நாற்பத்தி ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரீச் பண்ணிட்டோங்கிற தாட்ஸ் எனக்கு எப்பவுமே இருந்ததில்ல ஏன்னா இது ஒன்னும் ஒரு பெரிய விஷயம் கூட இல்ல இப்போதைக்கு இப்போதைய நிலைமைக்கு ஃபாரினர்ஸோட கண்டன்ட் திருடி அதை வீடியோவை மேக் பண்ணி ரெண்டு வாரத்தில் கூட இந்த மாதிரியான ஒரு சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட முடியும் அப்படிதான் தான் இங்கே ரெண்டு வாரத்தில் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அடித்தவங்கலாம் இருக்காங்க ஸோ இதனாலேயே இந்த ரெண்டு மாதத்துக்குள்ள யூடியூப்பை ட்ராப் அவுட் பண்ணிடலாமான்னு தாட்ஸ் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அப்பந்தான் அந்த ஒரு வேர்ட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பேசுங்கிற வேர்டை எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்லிட்டு வரோம் அந்த வேர்டு தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் காரணமாக இருந்த வேர்டுன்னு சொல்லலாம் எவ்வளவு கம்மியாக வியூஸ் வந்தாலும் அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாம நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் ஸோ அதுக்கு ஒரு கோட் மாதிரி தான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் பீஸுங்கிற வேட நான் வச்சேன்னு சொல்லலாம் என்னோட வியூஸ் வேணாம் நான் ஸ்டார்ட் பண்ணும் போதுல இருந்து ரொம்பவே கம்மியானது மாதிரி எனக்கு தெரியலாம் ஆனா இந்த சேனல்ல போட்ட எல்லா வீடியோஸும் உங்களே மாதிரி என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸை ரிசம்பிள் பண்ணிச்சு கூடவே பீஸுங்கிற இந்த வேடை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற ஒரு டூலா அமைஞ்சிச்சு சோ இந்த வேர்ட்ஸ்லாம் மறுபடியும் எனக்கு ஞாபகம் வந்த அப்புறமா தான் என்னால முடிஞ்சவரை உங்களுக்காகவே இந்த சேனல் ரன் பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு அடுத்த வருஷம் இன்னும் சில அப்கிரேடுகளோட இந்த சேனல் நீங்க பாப்பீங்கன்னு சொல்லலாம் நிறைய புது புது கண்டென்ட்டும் உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன் மேக்ஸிமம் நம்மளோட வீடியோவில் என்னோட ஃபேஸ் இடம்பெறாது இனி வரப்போகிற வீடியோஸ்லையாவது கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட ஃபேஸை இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு தாட்ஸ் இருக்குது ஸோ இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் நம்மளோட சேனல் கூட கொஞ்சம் ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் அண்ட் நான் உங்களை இதே மாதிரி வேறொரு அடிபொலி வீடியோவில் மீட் பண்ணுறேன் பீஸ் கரைவரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம் எரிமலை வந்தால் கூட ஏறினு பார்த்தடுப்பா அந்த தெய்வ ரகசியம் ਕੰਡਾ ਵਾਹਾ